ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பாய் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா புதினா சட்னி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான, வீட்டில் ரொம்பவே கிடைக்கிற ஒரு இன்க்ரீடியன்ஸு. என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் வந்து புதினா இலை எடுத்திருக்கேன். ஸோ புதினா இலை வந்து அதிகமாக தேவைப்படும். 4 பச்சை மிளகாய், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, 7-8 பூண்டு பல் எடுத்துக்குங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து அதிகமாக எடுக்கணும். லிட்டில் பிட் வந்து கரிஞ்சீரகம், பெருங்காயத்தூள். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்குங்க. இந்த ஸ்பூன் அளவுக்கு 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் கொஞ்சம் காயட்டும். புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கரிஞ்சீரகம் போட போகிறோம். ஸோ வந்து இந்த 2 விரலில் அவ்வளோதான் எடுக்கணும். ஸோ எத்தனை இருக்குது பாருங்கள், டோட்டலாகவே ஒரு 7-8 தான் இருக்கும். ரொம்ப போடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து டெய்லி எந்த சமையல் செஞ்சாலும் அதில் ஏதாவது, இப்போ குழம்பு செய்கிறீங்கன்னா அதில் மட்டும், இல்லை பொரியல்னா அதில் மட்டும், அதில் ஒரு லிட்டில் பிட் மட்டும் போட்டுக்குங்க. கரிஞ்சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், உளுந்து சேர்த்துக்குங்க. உளுந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் புதினா சட்னிக்கு நல்லாயிருக்கும். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. வெடிச்சு வரட்டும். இப்போ பூண்டு, பச்சை மிளகாய், புளி மூணையும் ஆட் பண்ணிடலாம். கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வரட்டும். அதுக்கப்புறம் புதினாவை ஆட் பண்ணிடலாம். இதுலேயே 2 ஐட்டமாக நீங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து இப்படி சட்னியாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த இதை சட்னியை அரைச்சதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ்க்கு தேவையான தண்ணி வச்சுட்டு ரைஸையும் ஆட் பண்ணி அப்படியே விசில் விட்டிங்கன்னா அது புதினா ரைஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து புதினா ஆட் பண்ணிடலாம். புதினாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பவுல் புதினா இருக்கிறதுனால 4 பச்சை மிளகாய் சேர்த்தேன். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த சைடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம இப்படி சாப்பிட்றதுனால ஹெல்தியும் கூட. கடுகு, உளுந்து இதிலெல்லாம் விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஹெல்தியும் கூட. வெறும் வயிற்றில் சாப்பிட்டா கூட பசி அதிகமாக எடுக்கும். குழந்தைங்களுக்கு இப்படி வச்சு கொடுத்தீங்கன்னா பசி அதிகமாக எடுத்து தானாக சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. மத்தியான நேரங்களில் ரைஸ் நல்லா சூடாக எடுத்துட்டு அதில் லைட்டாக நெய் விட்டு இந்த சட்னியை அரைச்சதை அப்படியே எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குடல் பெருகும், அதே மாதிரி பசி அதிகமாக எடுக்கும். இந்த பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெறும் வாயில் பசங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பசி அதிகமாக எடுக்கும், அதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டே. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து கொத்தமல்லி சட்னி போட்டேன், இதே மாதிரி தான்.
ஓகே, இப்போ சால்ட் ஆட் பண்ணிடலாம். நான் புதினாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் தான், குயிக்காக செஞ்சிடலாம். வெறும் புதினா மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி செய்யலாம், இல்லை மிக்சடு கூட பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி மூணையுமே ஆட் பண்ணி கொஞ்சம் காரத்துக்கு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா கீரை வதங்கிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை பசி வந்து அதிகமாக பெரியவங்கள இருந்து சின்ன குழந்தைங்க வர எடுத்தால் பசி அதிகமாக தூட்டும். ஸோ இதை ரெகுலராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இதை அரைக்கணும். ஸோ பேஸ்ட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு தோசைக்கு இட்லிக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி லைட்டாக ஒரு கால் டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரைஸ்க்கு வேணும் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து புதினால லைட்டாக தண்ணி இருக்கிறதுனால அப்படியே அரைக்கலாம். புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இது பார்த்துக்குங்க. இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.